வணக்கம், நான் தான் உங்கள் தருணிகா பேசுகிறேன். இந்த டாப்பிக்கை பற்றி படிக்கையில் வந்து நான் ரொம்பவே சாதாரணமாக தான் படித்தேன். ஆனால் எனக்கு படிக்க படிக்க தான் தெரிஞ்சது இதோட வாழ்வு முறையும் நம்மளோட மனுஷங்களோட வாழ்வு முறையும் ஒத்து போகிறது பற்றி. என்னன்னு பார்க்குறீங்களா? ஆன்ஸ், அதாவது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எறும்புகளை பற்றி தான். வெல்கம் டு டிஜிட்டல் மீடியா மென்டார். எறும்புகள் வந்து 130 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்தே வாழ்ந்துட்டு வரதா சொல்றாங்க. அதாவது டைனோசர் காலகட்டத்தில இருந்தே எறும்புகள் வாழ்ந்துட்டு வரதா சொல்றாங்க. எறும்புகளோட லைஃப் ஸ்பேனை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லா எறும்புகளும் வந்து 4-12 மாசம் வரைக்கும் உயிர் வாழும். இதுவே கருப்பு பெண் எறும்புகளாக இருந்தது அப்படின்னா 15 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். தோட்டத்தில் இருக்க கருப்பு எறும்புகள்லாம் வந்து 4 வருஷம் உயிர் வாழுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட மனிதர்களோட மக்கள் தொகையும் எறும்புகளோட எண்ணிக்கையும் ஈக்குவலாக இருக்கிறதா சொல்கிறாங்க. எறும்புகளில் வந்து 1/3 அமேசான் காட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. மக்கள் மாதிரியே எறும்புகளும் வந்து காலனியாக தான் கூட்டம் கூட்டமாக தான் வாழுங்க. எறும்புகளில் 10,000 அதிகமான வகைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. பொதுவாகவே எல்லா எறும்புகளுமே வந்து கூட்டம் கூட்டமாக தான் வாழும். இதில் ஒரு குயின் ஆண்ட் இருக்கும். அந்த குயின் ஆண்ட்டுக்கு வந்து ரெக்கைகள் இருக்கும். இந்த ஒரு குயின் ஆண்ட் மட்டுமே மில்லியன் கணக்கான எக்ஸுகளை வந்து போடும். அப்புறம் ஒரு சில கருப்பு பெண் எறும்புகள்லாம் வந்து ஆந்துணையே இல்லாமல் இனப்பெருக்கம் செய்யுங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சில எறும்புகள் வந்து ரொம்பவே குட்டியாக இருக்கும். நம்மளால் லென்ஸில் தான் பார்க்க முடிகிற அளவுக்கு இருக்கும். ஒரு சில எறும்புகள் 3-4 இன்ச் வரைக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும். எறும்புகளுக்கு வந்து மனிதர்கள் மாதிரியே பார்வை திறன் அதிகம். அதுக்கு எல்லா வண்ணங்களும் தெரியுங்க, ஆனால் ரெட் கலரை தவிர. அது மட்டும் இல்லை, எறும்புகளுக்கு வந்து காது இல்லை, நுரையீரலும் இல்லை. எறும்புகள் வந்து அதோட ஸ்கின்ல இருக்க குட்டி குட்டி ஓட்டைகளால் தான் அது சுவாசிக்குது. எறும்புகளுக்கு 2 வயிறு இருக்கும். ஒன்று வந்து தா சாப்பிட்றதுக்கு, இன்னொன்று வந்து உணவை சேகரித்து மற்ற எறும்புகளுக்கு கொடுக்கறதுக்கு. அது வந்து இன்னொரு எறும்புக்கு சிக்னல் கொடுக்கணும் அப்படின்னா வந்து அது வயிற்றில் இருக்க ஃப்ளெக்ட்ரம் அப்படின்ற ஒரு பகுதியை ஆட்டி தான் சிக்னல் கொடுக்கும். ஆனால் அந்த சத்தம் வந்து மனிதர்களுக்கு கேட்காது. எறும்புகளுக்கு தலைக்கு மேலே எப்போதுமே ஒரு ஆண்டனா இருக்கும். இந்த ஆண்டனா வந்து எதுக்கு அது யூஸ் பண்ணுது அப்படின்னா சுவையை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒளியை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதிர்வுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஆண்டனாவை வந்து எறும்புகள் யூஸ் பண்ணுது. எறும்புகள் வந்து ஏன் லைன்லேயே போகுது அப்படின்னா எப்போதுமே வந்து எறும்புகளோட உடம்புல வந்து ஃபேரமவுன் அப்படின்ற ஒரு தரமும் சுரந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்மெல்லை வச்சு தான் மற்ற எறும்புகள் வந்து அதோட வழிபாதையிலே வந்து போகுது. எல்லா எறும்பு புத்துக்கு வெளியவும் ஒரு காவலாளி எறும்பு வந்து இருக்கும். அது வந்து மற்ற எறும்புகளோட அந்த ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிச்சு தான் அது வந்து எல்லா எறும்புகளையும் உள்ள அனுப்பும். இதுவே அதோட கூட்டத்து எறும்பா இல்லாமல் வேற ஏதாவது எறும்பு வந்தது அப்படின்னா அதை வந்து உள்ள அனுப்பாது, வெளில பற்றி விட்டுரும். அது மட்டும் இல்லைங்க, எறும்புகள் 2 எறும்புகள் வந்து சண்டை போடையில் அது வந்து சாகிற வரைக்கும் சண்டையே போடும். அது மட்டும் இல்லைங்க, எறும்புகள் வந்து அதோட சுமையை விட 20-50 மடங்கு வரைக்கும் அது வெயிட்டை தூக்கும். அப்போ அது எவ்வளோ பலசாலி பாருங்களேன். எறும்புகளோட கூட்டத்தில் ஏதாவது ஒரு எறும்பு வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னா அது மனிதர்கள் மாதிரியே அந்த எறும்பை தூக்கிட்டு போய் மண்ணை தோண்டி அது புதைச்சிரும். எறும்புகள் வந்து மனிதர்கள் மாதிரியே விவசாயம் பண்ணுறதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து மனிதர்களுக்கு முன்னாடியிலருந்தே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லை, பண்டமாற்று முறைக்கு முன்னோடியே எறும்புகள் தான். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெயினில் 2002 பில்லியன் கணக்கான எறும்புகள் சேர்ந்து 5,800 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு காலனியாவே உருவாக்கி வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. எறும்போட புத்து வந்து கிட்டத்தட்ட 15 அடி வரைக்கும் ரொம்பவே உயரமாக இருக்குங்க. அதை நம்ம கீழே தோண்டி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஊரவே உருவாக்கி வச்சுருக்கோம். மனிதர்கள் மாதிரியே விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு இடம், ரோடு, தானிய கிடங்கு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே அது உருவாக்கி வச்சுருக்கோம். இதை வந்து அண்ட் தேர் ஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் பிஹேவியர் அப்படின்ற ஒரு புக்கில் வில்லியம் மார்டின் வீலர் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஆண்டை பற்றி எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, ஆண்ட்டுக்கு வந்து நுகர்வு திறன் மனிதர்களை விட அதிகமாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு சில எறும்புகளுக்கு வந்து தண்ணியில் நீச்சல் அடிக்கிற திறமை இருக்குங்க. இன்னொரு சில எறும்புகள் வந்து 24 மணி நேரமே வந்து தண்ணிக்குள்ளே வாழ்கிற சக்தியும் இருக்குது, திறமையும் இருக்குது. ஏதாவது ஒரு விலங்கு வந்து இறந்து போயிருந்தது அப்படின்னா அந்த விலங்கை வந்து சில மணி நேரத்திலே வந்து எறும்புகள் வந்து சாப்பிட்டு அதை காலி பண்ணிடும். வட அமெரிக்காவில் ஃபயர் ஆண்ட் அப்படின்ற ஒரு எறும்புனால மில்லியன் கணக்கான துணிகள் வந்து சேதமடைகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் 1 வருஷத்தில்.
அப்பா, இன்னைக்கு எறும்புகளை பத்தி நம்ம எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கே படுக்கையில ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சுங்க. ஸோ இந்த சில தகவல்களோட நான் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.